ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை பார்த்து யாராச்சும் உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, நம்ம என்றைக்கு பிறந்தோமோ அந்த டேட்டை வச்சு கேள்வி பண்ணி எனக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த வழியில் போயிட்டே இருக்கும் ஒரு பெரிய மரத்தை ஒன்று பார்க்குறோம், இது எவ்வளோ வயசு இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பார்த்தோன்னா, அந்த மரத்தோடைய ஸ்டெமுக்குள்ளே இருக்க அந்த ரிங்ஸை வச்சு கேல்குலேட் பண்ணி இவ்வளோ வயசு, இத்தனை ஆண்டுகள் பழமையான மரம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மியூசியமெல்லாம் போனோம், ரொம்ப பழைய பொருட்கள் எல்லாமே அங்கே காட்சிக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கீழடி அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தோன்னா நிறைய பொருட்கள் வந்து தோண்டி எடுப்பாங்க. தோண்டி எடுத்தோடனே இந்த பொருள் வந்து கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானது, 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்வாங்க. அதே மாதிரி இந்த டைனோசரோட எலும்பு கூடுகள்லாம் எடுத்தோன்னா இது 10,000 வருடங்கள் பழமையானது அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஏஜ் வந்து நம்ம பிறந்த டேட்டு டைமை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க, ஒரு மரத்துக்கு வந்து அதில் இருக்க ரிங்ஸ் வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பழைய காலத்து பொருட்கள்லாம் வந்து எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இல்லை ரேடியோ கார்பன் மெத்தட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? கார்பன் டேட்டிங் மெத்தட் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸ் அப்படின்னு வச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன் ஆட்டம்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பூமியில் இருக்க எல்லா ஒரு எலமெண்ட்டுமே வந்து ஆட்டமால் ஆனது தான், எல்லா ஒரு பொருளுமே ஆட்டம்ஸால் ஆனது தான், ஓகேங்களா? ஸோ அந்த ஆட்டம்ஸ்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் அவுட்டர் ஆர்பிட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம்குள்ள எத்தனை ப்ரோட்டான் இருக்குது அப்படின்றத டிசைட் பண்ணி தான் அது என்ன ஆட்டம் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆட்டம்குள்ள ஒரு ப்ரோட்டான் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஹைட்ரஜன், ரெண்டு ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா ஹீலியம், மூணு ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா லித்தியம், ஆறு இருந்துச்சுன்னா கார்பன், ஏழு இருந்துச்சுன்னா நைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் அதனுடைய ப்ரோட்டானுடைய கவுண்ட்டை வச்சு அதுக்கு நேம் பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கார்பன் டேட்டிங் மெத்தடில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கார்பன். ஏன் கார்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பன் அப்படின்ற விஷயம் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்கள் மீதுமே கண்டிப்பாக இருக்கக்கூடியது, அதனால் ஜென்ரலாக கார்பன் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அட்மாஸ்பியரிக் ஏரில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 70%க்கும் மேலே வந்து நைட்ரஜன் தான் இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இந்த நைட்ரஜன் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சன்லேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ரேஸ் வந்து இந்த நைட்ரஜன் ஆட்டமில் படும். இந்த நைட்ரஜன் ஆட்டமில் ஆல்ரெடி எவ்வளோ இருக்கும்னா, 7 ப்ரோட்டான் 7 நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ N14 அப்படின்றது வந்து நைட்ரஜன் ஆட்டமுடைய அந்த நம்பர், சரிங்களா? ஸோ இந்த நைட்ரஜன் ஆட்டம் மேலே இந்த காஸ்மிக் ரேஸ் படும்போது என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோட்டானை வெளியே எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு நியூட்ரானை ஆட் பண்ணிடும். ஸோ ஒரு ப்ரோட்டானை வெளியே எடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து 6 ப்ரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் சொன்ன மாதிரி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அதனுடைய நேம், ஓகேங்களா? ஸோ கார்பனுக்கு வந்து 6 இருக்கும் அப்படின்னா, இங்கே நைட்ரஜன்லேருந்து ஒரு ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணோன்னு என்னாச்சு, அந்த இதில் 6 ப்ரோட்டான்ஸாக மாறிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா, இது கார்பன் ஆட்டமாக மாறிச்சு. ஸோ இந்த நைட்ரஜன் ஆட்டம் வந்து காஸ்மிக் ரேஸ் பட்ட உடனே C14 அப்படின்ற ஒரு கார்பன் ஆட்டமாக மாறிச்சு, ஓகேங்களா? ஸோ C12ன்றது பார்த்தோன்னா யூஸ்வலாக இருக்குது, அது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிளாக இருக்கும். C14ன்றது காஸ்மிக் ரேஸ் பட்டு மாறினது, இது வந்து நான் ஸ்டேபிள், ஏன்னா ப்ரோட்டான் நியூட்ரானுடைய கவுண்ட் வந்து வேறு வேறு இருக்குது, சரிங்களா? ஸோ இது C14 அது C12, புரிஞ்சதுக்கலாம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த C14 அப்படின்றது ஏரில் கலந்துருக்கும், அட்மாஸ்பியரிக் ஏரில் கலந்துருக்கும். நம்ம பிளான்ஸ் எல்லாமே வந்து இன்டேக் பண்ணுறது கார்பன் அப்படின்றதுனால, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றதுனால, இந்த கார்பன் டை ஆக்சைடில் இந்த C14 உள்ள போராடிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய போராட்டத்தினுடைய முடிவு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 5730 வருடங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 ஆட்டம்ஸ் இருக்க C14 ஆட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல, அதாவது 100 C14 ஆட்டம்ஸ் இருந்தால் 5730 வருடங்கள் கழித்து என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து வெறும் 50 C14 ஆட்டம்ஸ் தான் இருக்கும், மீதி 50 என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் ஆட்டமாக ஸ்டேபிளாக வெளியே போயிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு 5730 வருடங்கள் கழித்து 25 C14 ஆட்டம் தான் இருக்கும், மீதி எல்லாமே வந்து நைட்ரஜனாக போயிடும். இந்த மாதிரி வந்து அதனுடைய கவுண்ட் அப்படின்றது 5730 வருடங்களுக்கு கம்மியாகிட்டே வரும், அதான் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா அன்ஸ்டேபிள் ஆட்டம்ஸுமே வந்து இந்த ஆஃப் லைஃப் அப்படின்றது இருக்குது. இந்த பொட்டாசியம், பெரிலியம், யுரேனியம் அதுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமான வருடங்கள் வந்து ஆஃப் லைஃப் அப்படி, கிட்டத்தட்ட வந்து அதனுடைய ஆஃப் லைஃப்
பண்ணுறது 20,000 வருடங்கள் அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்பேனெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பொட்டாசியம் யுரேனியம் பெரிலியம் அதை யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனால் அது வந்து எல்லா பொருள்லையும் அந்த பொட்டாசியம் யுரேனியம்லாம் இருக்காது, அதனால் மோஸ்ட்லி யாருமே அதை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ கார்பன் எல்லாத்துலேயுமே இருக்கிறதுன்றதுனால இந்த C14 அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு தான் வந்து அதிகபட்சம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேப்பா, இது வந்து 5730 இயர்ஸுக்கு வந்து ஆஃபாக மாறுது அப்படின்ற ஆஃபாக வந்துட்டே இருக்கட்டும். கடைசியில் வந்து எனக்கு 25 ஆட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நான் எப்படி ஏஜ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு க்வெஸ்சன் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் கார்பன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா C12 அது ஸ்டேபிள், C14 நான் ஸ்டேபிள். ஓகேங்களா, நம்ம உடம்புக்குள்ள C12 இருக்கும் C14 இருக்கும். ஸோ C12 அப்படின்றது பார்த்தோன்னா 1,00,000 கோடி அதாவது 10^12 ஓகேங்களா, 1,00,000 கோடி ஆட்டம்ஸுக்கு ஒரே ஒரு C14 ஆட்டம் தான் இருக்கும். இது வந்து கான்ஸ்டன்ட், எல்லாத்துலேயுமே கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10,000 வருடங்கள் கழித்து அந்த பொருளில் வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு 1,00,000 கோடி அப்படின்னா 10×10^12 அப்படின்ற ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கு ஈக்குவலாக வந்து 10C14 கார்பன் ஆட்டம் இருக்கணும் அங்கே, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் அது வந்து பாதியாக இருந்துச்சு அப்படின்னா அதான் 5 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 5,000 வருடங்களுக்கு முன்னாடி 5,730 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பொருளில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு C12 கார்பன் ஆட்டம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து 10×10^12 கார்பன் ஆட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10C14 ஆட்டம் இருந்தாகணும். இல்லாமல் அதில் 5 இருந்துச்சு அப்படின்னா அப்போ இது வந்து 5,730 வருடங்களுக்கு பழமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆஃப் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஏஜ் அவங்க கண்டுபிடிப்பாங்க. இந்த ஏஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்பன் டேட்டிங்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் 60 வருடங்கள் தான் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அவங்க கண்டுபிடிக்கிற டேட்ஸுக்கும் பார்த்தோன்னா ±25 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. சில நேரத்துலலாம் வந்து எலும்புகளில் வந்து அவங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா அந்த புதைக்கப்பட்ட இடத்துல இருக்க மண் ராக்ஸ் அதாவது கல் அந்த மாதிரி விஷயங்களை வச்சும் இந்த கார்பன் டேட்டிங் அப்படின்றது கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு கார்பன் டேட்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு ஆசமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறதுக்கு ஸ்டேட்மெண்ட் டேக்கர் பாய் மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.